கைஸ் பாத்தீங்கனா இப்போ நம்ம வந்து இந்தியன் ஃபேன்டெயில் புறாக்கள் இதுக்குள்ள தான் இருக்கு நம்ம போய் பார்க்க போறோம் கைஸ் இங்க பாருங்க அந்த புறா வந்து நம்ம கையில பிடிச்சு பார்க்கறேன் சூப்பரா இருக்குங்க பார்க்கிறதுக்கே அண்ட் ரொம்ப ஆசையா இருக்கு வாவ் அடுத்து ஒரு செட்டப் குள்ள போய் பார்க்க போறோம் ஒரு கூண்டுக்குள்ள அங்க டிஃபரண்ட் ப்ரீட் ஆஃப் புறாஸ் வந்து இருக்க போதே சோ டன்டடன் இங்க பாருங்க உள்ள போய்டாப்ல ப்ரோ நம்ம உள்ள போக போறோம் எவ்வளவு ப்ரோ இது 1500 ரூபாய் गाइस ஜோடி 1500 வாவ் வேற லெவல் இவ்வளவு அழகான ஜோடியே வெறும் 1500 ரூபாய் கொடுக்கறாரு நாலு நாள் குட்டிங்க நாலு நாள் அஞ்சு நாள் குட்டி நாலு நாள் குட்டி வாவ் வாலாஜா வந்தோம் ஒரு vlog பண்றதுக்காக இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபேன்சி பிஜன் பண்ணை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் வேற லெவல்ல இருக்கு ஜூ மாதிரி இருக்கு வணக்கம் ப்ரோ வணக்கம் சார் சோ நம்ம மோகன் ப்ரோ மோகன் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ணை வந்து வச்சிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி புறாமலை இன்ட்ரஸ்ட் வந்துச்சு சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு 35 வருஷமா புறா பண்றாருங்க அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சுங்க நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆச்சுங்க இது வந்து நான் அந்த ரன் பண்ணுறேன் சோ உங்க அப்பா மூலமா புறாமலை இன்ட்ரஸ்ட் வந்துச்சு ஓகே நீங்க என்ன புறா பண்றீங்க ரேஸ் புறா அத மாதிரி நிறைய இருக்கு ஆனா நீங்க இங்க வந்து only ஃபேன்சி தானா சோ எல்லாமே ஃபேன்சி பர்ட்ஸ் தாங்க நம்ம கிட்ட நடக்குது எல்லாமே ஃபேன்சி பர்ட்ஸ் தான் அதே மாதிரி ஃபேன்சி பர்ட்ஸ் ஓமர் கர்ண கிரேவாஸ் இந்த வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடையாதுங்க ஃபேன்சி பர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்டல் பண்றாங்க ஃபண்டல்ல ஒரு 100 பேர் பண்றேன் சீராஸ்ல ஒரு 100 பேர் பண்றேன் முஸ்கில ஒரு 100 பேர்ங்க எல்லா விதமான கலர்ஸ் பண்றேன் ஷார்ட் ஃபேஸ் இருக்குதுங்க ஷார்ட்டி நவுல் இருக்குது ஹெல்மெட் இருக்குது கன்னியாசி இருக்குது பர்பன் இருக்குது இந்தியன் வெரைட்டிஸ்ல எல்லாமே வச்சிருக்கேன் இத்தனை வெரைட்டி இருக்கு ஆமாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இம்போர்ட் வெரைட்டிஸ்ல ஒரு 5 விதமான வெரைட்டிஸ் வச்சிருக்கேன் ஓகே அது நான் சொல்றேன் காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டி வச்சிருக்கீங்க 15 வெரைட்டிஸ் வச்சிருக்கேன் ஒரு 1200 புறால இருந்து ஒரு 1500 புறா இருக்கு 1500 புறா இருக்காங்க கண்டிப்பாங்க 1200 ல இருந்து 1500 புறா வச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு மினி ஜூ மாதிரி இருக்குங்க வரிசையா வந்து கட்டி விட்டுருக்காங்க இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஜி கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் 35 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு 30 ரூம் கட்டி இருக்கீங்க இந்த ஒரு 1.5 வருஷத்துல 2 வருஷத்துலயும் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 4.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கீங்க கண்டிப்பா இப்போ எப்படி நீங்க சேல்ஸ்லாம் பண்றீங்களா புரோ தாராளமா சேல் பண்ணலாங்க கிட்டத்தட்ட ஒரு 1500 புரோ வச்சிருக்கீங்கன்னா ரெகுலரா இந்த புரோ கிடைங்க இந்தியன் ஃபண்டல் ரெகுலரா கிடைக்கும் முஸ்கி சீராஸ் எல்லாமே ரெகுலரா கிடைங்க ஓகே गाइस பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டைரக்டான ஒரு பெரிய ப்ரீடர் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்லயே கிடைக்கும் ஷாப்புக்குலாம் என்ன பிரைஸ்ல குடுக்குறீங்களோ அதே பிரைஸ் ஷாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட் ஷாப்புக்கு என்ன ரேட் குடுக்குறோ அதே ரேட் தான் நீங்க கஸ்டமர் குடுக்குறீங்க ஒரு ஜோடி தலம் சரி 10 ஜோடி தலம் சரிங்க ரெண்டு ஜோடி எடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிகமா சொல்றது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஓகே ஓகே ஒரு ஜோடி எடுக்குறவங்களுக்கு அதே ரேட் தான் 20 ஜோடி எடுக்குறவங்களுக்கு அதே ரேட் தான் ஆனா நீங்க உங்களுக்கு டைரக்டா நீங்க பிஜியன்ஸ் வாங்கணும்னா இவர்ட்ட வாங்களாம் அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்து வெளியூர்ல எல்லாம் இருக்காங்க சரிங்க சில பேர் இங்க பக்கத்துல சென்னை சரவுண்டிங்ல இருந்தா வந்து வாங்கிப்பாங்க மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி ப்ரோ டெலிவரி எல்லாருக்கும் டிரான்ஸ்போர்ட் போடலாம் சார் சரி எல்லாருக்கும் நான் எவ்வளவு பெரிய ஷெட் எல்லாம் போட்டு பண்றேன்னா வந்து அதெல்லாம் ஏமாத்தலாம் மாட்டேங்க அதனால வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாங்க இப்ப மதுரில் இருக்கிறவங்க ஒரு ஒரு ஜோடி ரெண்டு ஜோடிக்கு வர முடியாது இப்ப மதுரில் இருக்கிறவங்க ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி வர முடியாது மதுரில் இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் தூத்துக்குடி டிரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இப்ப ப்ரோ இப்ப எத்தனை விதமான கலர்ஸ் இருக்கு அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்ப வந்து இந்தியன் ஃபண்டல் சார் இந்தியன் ஃபண்டல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் 80 90 பேர் வச்சிருக்கேன் இந்தியன் ஃபண்டல்ல எல்லா விதமான கலர்ஸும் சார் ஒயிட் பிளாக் பிரவுன் சாண்டில் ரெட் எல்லா கலர்ஸும் வச்சிருக்காங்க இந்தியன் ஃபண்டல்ல முஸ்கில் எல்லா கலர்ஸ் வச்சிருக்கீங்க பிளாக்ல ஒரு 30 ஜோடிங்க சில்வர்ல ஒரு 30 ஜோடி அந்த மாதிரி பிரவுன்ல ஒரு 20 ஜோடி இந்தியன் ஃபண்டல்ஸ் எல்லா கலர்ஸ் முஸ்கில் எல்லா கலர்ஸ் இருக்கும் சீராஸ் நம்ம கிட்ட நல்ல சைஸ் இருக்குங்க சீராஸ்ங்க எல்லா விதமான கலர்ஸ் வச்சிருக்கீங்க ஓகே இப்போ வந்து உங்ககிட்ட புறாவோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ப்ரோ ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1500ங்க 1500 ஜோடியா ஜோடிங்க பெட் ஷாப் குடுக்குற ரேட் தாங்க அதுதாங்க எல்லாருக்கும் அது ரேட்ங்க அப்ப ஒரு புறாவா கொடுப்பீங்களா ஜோடி இல்லாம ஒரு புறாவா சிங்கிள் பீஸ் வந்து முடியாதுங்க சிங்கிள் பீஸ் எல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணா ரொம்ப கஷ்டங்க ஓகே ஓகே இப்போ வந்து அப்படியே நம்ம செட்டப் காட்டுங்க கண்டிப்பாங்க गाइस பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜூ செட்டப் மாதிரி இருக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புறா லாஃப்ட் வந்து போட்டுக்கிறதுங்க நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாஃப்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம் வாவ் செமையா இருக்கே என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம் गाइस இங்க பாருங்களே பியூட்டிஃபுல்லான புறா गाइस இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பெரிய இவ்ளோ பெரிய புறா வந்து நான் எங்கயுமே பார்த்தது இல்ல ரொம்ப அழகா இருக்கு வாவ் சோ ப்ரோ இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த புறா பத்தி இது என்ன இது வந்து பாத்தீங்கன்னா லாகுஸ் ராஸ்ங்க
ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் அதிகமா இருக்குங்க புறாவோட சைஸே வந்து லாகுஸ்ராஸ்ல சைஸ் அதிகமா இருக்குங்க லாகுஸ்ராஸ்ல சாண்டில்ங்க ஓகே சாண்டில்ல வந்து சைஸ் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க சாண்டில் நல்லா இருக்கும் সিলவர் நல்லா இருக்கும் Black எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த லாகுஸ்ரா சைடு தான் ஒரு 100 பேர் வச்சிருக்கீங்க இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்குங்க அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 ரூம்ல வச்சிருக்கேன் 100 பேர் கம்மியா வச்சிருக்கேன் ஒரு பார்லயும் 18 20 பேர் வச்சிருக்கேன் ஓகே நிறைய வச்சிருக்கங்க பர்ட்ஸ் இதோட பிரைஸ்ல என்ன ப்ரோ லாகுஸ்ரா சார் இது வந்து 2000 ரூபாயில இருந்து 2500 வரைக்கும் போகுதுங்க யங்ஸ்டரா குட்டிங்க ஆமாங்க குட்டிங்க ஓகே ஓகே வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 6 ரூபாய் 5500 கிட்ட போகுதுங்க ஓகே நம்ம கிட்ட 2000 ல இருந்து 2500 பெட் ஷாப் ரேட்டே குடுறாங்க இது எவ்வளவு சைஸ் வரும் இதா மேக்ஸிமம் சைஸா சோ இது வந்து செமி அடல்ட்ங்க ஓகே செமி அடல்ட் இந்த செமி அடல்ட் இந்த சைஸ்ங்க இன்னும் ஒரு 6 मंथ ஆனா இன்னும் நல்ல சைஸ் வரும்ங்க 4 or 5 मंथ ஆனா நல்ல சைஸ் வரும்ங்க கிட்ட மொத்த எத்தனை குண்ட இருக்கு இந்த மாதிரி சார் இது மா 30 குண்ட இருக்கு சார் ஒரு இதுக்குள்ள எத்தனை புறா இருக்கும் கிட்டத்தட்ட முஸ்கிம் ரேட் தான் வந்து பாத்தீங்க 30 ஜோடி வச்சிருப்பாங்க 25 ல இருந்து 30 ஜோடி வச்சிருப்பாங்க இந்தியன் ஃபேண்டைல சீராஸ் எல்லாம் பாத்தீங்க 20 ஜோடி இல்ல 18 ஜோடி வச்சிருப்பாங்க ஓ சூப்பர் ஒரு ஒரு ரூமுக்குங்க 30 ரூம் வச்சிருக்கங்க சோ गाइस இன்னொரு இதுக்குள்ள போறோம் அண்ட் இந்த புறாலாம் எல்லாமே பாத்தீங்க ஏதோ மண்டையில கேப் போட்ட மாதிரி இருக்கு இதா முஸ்கியா ஆமாங்க இதா முஸ்கியாட்டிங்க இதுல எத்தனை கலர் இருக்கு முஸ்கியில சார் முஸ்கியில வந்து நம்ம கிட்ட 100 பேர் இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து 100 பேர் சொல்லிறறேன் அது மேல பட்ட கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முஸ்கியில வந்து ஒரு 30 பேர் வந்து Blackல இருக்குங்க ஒரு 30 பேர் Silverல இருக்குது ரெட் சாண்டில்ல ஒரு 15 பேர் இருக்குது அது எது பாத்தீங்கன்னா Brownல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 பேர் இருக்குங்க Brownல ஓ ஓகே ஓகே முஸ்கில வெயும் ஒரு 90 ல இருந்து 100 பேர் வச்சிருக்கங்க இதோட லைஃப் ஸ்பான் என்ன சார் முஸ்கி வளக்கிறது ரொம்ப ஈஸிங்க அதே மாதிரி முஸ்கி வந்து 8 வருஷம் 9 வருஷம் கிரீட் பண்ணலாம் சரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முஸ்கி பொறுத்தவரைக்கும் ஷேக்கிங் மண்டே ஆட்றது ஆமா அந்த ஷேக்கிங் ஆட்றது பாத்தீங்களா அது வந்து நம்ம 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 லைனேஜ் பூரா இருக்குங்க பாருங்க இதோ ஆடிட்டே இருக்கு பாருங்க गाइस தலைய சமய ஆட்றது வாவ் இதான் அதோட தன்மையா ஆமாங்க அந்த முஸ்கின்ற புறாக்கு வந்து அது நம்ம கிட்ட 100 பேர் இருந்தா 100 பேருக்கு அந்த ஷேக்கிங் இருக்குங்க ஓ அப்படியா ஆமாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரா புறா வளக்குறங்க இந்த முஸ்கி ஐட்ட வாங்கி செட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்க எவ்வளவு ஜி முஸ்கி சோ முஸ்கி 1500ங்க அவ்வளவுதானா அவ்வளவுதாங்க வாவ் गाइस இங்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான சிக்கு ரெண்டு ஓ ரெண்டு முட்டை வைக்கவனா ஆமா ரெண்டு முட்டை வைக்கினா ரெண்டு குஞ்சு காப்பாத்துங்க ஓ ரெண்டு முட்டை வச்சு ரெண்டுமே பொரிச்சிரும் ஆமா ரெண்டு ஆ ரெண்டு முட்டை வச்சு ரெண்டு குஞ்சு பொரிச்சிருங்க ஓகே ஓகே சோ சம அழகா இருக்கு இப்போதான் பொரிச்சிருக்கு போல இங்க பாருங்க गाइस நீங்க டெய்லி செக் பண்ணுவீங்களா ஜி என்ன என்ன பொரிக்கு ஈவினிங் டைம்ல வந்து செக் பண்ணுவாங்க இந்த டைம்ல வந்து டெய்லி வந்து செக் பண்ணுவாங்க சோ உங்களுக்கு வந்து எது எத்தனை எதெல்லாம் முட்டை வச்சிருக்கு எதெல்லாம் குஞ்சு பொரிச்சிருக்கு எத்தனை குஞ்சு இருக்கு எல்லாம் தெரியுமா தாராளமா தெரியும்ங்க அப்படி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 ஜோடி இருக்குனா 18 ஜோடின்றது 7 ஜோடி வந்து குட்டில இருக்குங்க ஒரு 3 ஜோடி 4 ஜோடி விக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் ஒரு 6 ஜோடி 5 ஜோடி வந்து முட்டையில இருக்குங்க ஒரு 2 ஜோடி தான் ஏன்னா 1-2 இதா இருக்குங்க முட்டை வைக்காம கரு வராம இருக்குங்க அது பார்த்து எது செலக்ட் பண்ணி எடுத்துருவாங்க நீங்க எப்படி ப்ரீடிங் பேர் எல்லாம் கொடுப்பீங்களா யாரா கேட்டா ப்ரீடிங் பேர் தாராளமா தர சில அந்த டைம்ல என்கிட்ட வந்து ப்ரீடிங் பேர் இருந்துச்சுனா நான் குடுக்கலாம் இல்லாத போது நான் அது மலம்டாதுங்க யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட எப்பயுமே முஸ்கி இருக்குங்க இந்தியன் ஃபேண்டல யங்ஸ்டர்ஸ் எப்பயுமே இருக்கும் லாகுஸ் ரஸ் எப்பயுமே இருக்கும் ஷார்ட் ஃபேஸ் இருக்கும் ஷார்ட் இன் அவுல் இருக்கும் ஹெல்மெட் கன்னியாசிரி ஆஸ்திரேலியன் எல்லா ரெட்டிஸ் வச்சிருக்குங்க गाइस ஒவ்வொரு கேஜா பாத்திட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டான ஒரு புறா இருக்கு ஷார்ட் ஃபேஸ் னு கண்ணே ரொம்ப பெருசா இருக்கு சோ அத தான் நாம வந்து பார்க்க போறோம் வாங்க சோ எல்லாத்துக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ஏறி போக வேண்டியதா இருக்கு ஒரு கூண்டு பாத்தீங்கன்னா இந்த புறாவே ரொம்ப டிஃபரண்டா இருக்கு गाइस பெரிய புறாலாம் பார்த்தோம் இங்க பாருங்களேன் குட்டி புறா கண்ணு பாருங்க எப்படி இருக்குன்னு வேற லெவல்ல இருக்கு வாவ் கலர்மே ஏகப்பட்டது இருக்கு சோ புறாலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இங்க பார்த்தா தான் நமக்கு தெரியுது சோ இது பேர் என்ன சோ இதுதான் ஷார்ட் ஃபேஸ் இது வந்து இது பேர் வந்து ஷார்ட் ஃபேஸ்ங்க இந்த ஷார்ட் ஃபேஸ்ல வந்து இது வந்து மார்க்கிங் பீஸ்ங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 4 ஜோடி இருக்குங்க ரெட்ல ஒரு 4 ஜோடி இருக்குங்க அதே மாதிரி சாண்டில்ல ஒரு 3 ஜோடி இருக்குது ஒயிட் வேர் இருக்குங்க Black இருக்குங்க ஷார்ட் ஃபேஸ்ல எல்லா கலரும் இருக்குங்க ஷார்ட் ஃபேஸ்ல என்ன விலை வருது சோ ஷார்ட் ஃபேஸ் ஸ்டார்டிங் ரேட் 1500 ஓகே எல்லா விதமான கலர்ஸ் எல்லா எல்லாமே ப்ரீடிங் பாருங்க இதெல்லாம் எல்லாமே ப்ரீடிங் பாருங்க இதோ சிக்கு இருக்கா சிக்கு இது சிக்குங்க இது வந்து குட்டிங்க அப்படியா ஆமாங்க இது இப்ப விக்கறீங்களா இந்த ஸ்டேஜ் விக்கற ஸ்டேஜ்ங்க இன்னும் 4 நாள் போனா விக்கற ஸ்டேஜ்ங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் 45 டேஸ்ங்க அப்படியா ஆமாங்க
45 டேஸ்லயே இப்படி பெருசாயிருமா? ஆமாங்க இன்னும் ஒரு 5 டேஸ் ஆர் 6 டேஸ் எல்லாம் கொடுத்துருவோம். ஒரு வாரத்துல கண்டிப்பா கொடுத்துருவோம் சார். மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து 60 நாளைக்கு குழு கொடுப்பாங்க. சரி, அந்த பேட்சுக்குள்ள என்ன சேல் ஆயிடுங்க. என்கிட்ட வந்து நல்ல குவாலிட்டி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேல் ஆயிடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டிஸ் போது பாத்தீங்கன்னா ஒரு ஜோ ரெண்டு ஜோ எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு வெரைட்டிஸ் போது கம்மி நாங்க 15 ஜோடிங்க. இப்ப இந்த மாதிரி ஷார்ட் பேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 15 ஜோடி வச்சிருக்கேன். ஓகே ஓகே, எல்லா விதமான கலசி வச்சிருப்பேன். ரெட் சாண்டில், ரெட் முக்காவாசி ரெட் இருக்கும், சாண்டில் இருக்கும், பியூர் ஒயிட் இருக்கும், பியூர் பிளாக், அதுலயே ஒயிட் அண்ட் பிளாக் எல்லா விதமான கலசி வச்சிருப்பாங்க. சரி, இப்போ ஒரு புறா வந்து எத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி முட்டை? சார் மாச கணக்குன்னு சொல்ல முடியாதுங்க, வருஷம் கணக்கு. வருஷத்துல 7 முறைங்க. ஒரு பேட்சுக்கு எடுக்கலாங்க. ஒரு 20 ஜோடி ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 20 ஜோடி புறா வேணும். மாசம்னா 8-10 ஜோடி குட்டி எடுக்கலாங்க. கன்ஃபார்ம் எடுக்கலாம். ஒரு பேட்சு கணக்குல வைக்கலாங்க. 20 பீஸ் சிக்கு எடுக்கலாங்க. அதுல முட்டை கெட்டு போறது இருக்குது, குட்டிங்க இறந்து போகுது இது, முட்டை மூக்குத்தி இறந்து இது, முட்டை வெளியா மரம் வந்து அது மாதிரிலாம் நிறைய ஃபால்ட் வருங்க. 1-2 ஃபால்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மொத்த கைச்சலாம் போய் 8-10 ஜோடி எடுக்கலாங்க. வாவ், இங்க பாருங்க அந்த புறாவை வந்து நம்ம கையில பிடிச்சி பாக்குறேன். சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கே, அண்ட் ரொம்ப ஆசையா இருக்கு. வாவ், எவ்வளவு அது கண்ணே ரொம்ப அழகா இருக்கு கேஸ் பார்த்தாலே. அண்ட் இது கொத்தாதுன புறாலாம் நம்மள, இதே நீங்க வந்து நம்ம கிளியெல்லாம் கையில பிடிச்சோம்னா கொத்திரும். ஆனா புறா வந்து கொத்த மாட்டேங்குது, அது அதோடைய ஒரு நேச்சர் போல. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு ப்ரோ இது? 1500 ரூபாய் ஜோடி. 1500? வாவ், வேற லெவல். இவ்வளவு அழகான ஜோடியா வெறும் 1500 ரூபாய் குடுக்கறாரு. சோ எப்படி ப்ரோ, நிறைய இடம் இருந்தாலும் வளர்க்க முடியுமா? சின்ன கேஜ் இருந்தா வளர்க்கலாமா? ஷார்ட் பேஸ்ன்றது ரொம்ப சின்ன இடத்துல வளர்றதுங்க. சரி, வந்து புறா இனத்துல வந்து கொஞ்சம் சின்ன வெரைட்டிஸ்ங்க இது. ஓகே, அதனால வந்து எங்க வேணாலும் வளர்க்கலாங்க. ஷார்ட் பேஸ் நம்ம ஒரு கேஜ் வச்சு வளர்க்கலாம். இப்ப கிளி எல்லாம் கூண்டுல போட்டு வளர்க்கறாங்கல்ல, அந்த மாதிரி வளர்க்க முடியுமா? அந்த மாதிரி வளர்க்கலாங்க, காசு எவ்வளவு சேவ் ஆகுங்க. சிங்கிள் கேஜ். இப்போ இந்த ரூம் இருக்குதுல, இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 30 கேஜ் அடக்கலாங்க. ஓகே ஓகே, அதுக்கு செட் பண்ணி செட் பண்ணலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்கிறதுனால லாப்டாப் செட் பண்ணி வளர்க்கறாங்க. சூப்பர் கைஸ், அப்ப நம்ம கூட புறா வளர்க்கலாம் போல. நான் வந்து கிளி எல்லாம் வளர்க்கறேன், ஆனா புறா வளர்க்கணும்னு ஆசை. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா புறா எல்லாம் பறந்து வெளியே விட்டு அப்படிதானே வளர்ப்பாங்க? எல்லாராலயும் அப்படி வளர்க்க முடியாது. அப்படி இல்ல சார், அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஓமர் புறா, தவடால் புறா, கர்ணா புறா இந்த மாதிரி புறா தான் அந்த மாதிரி வளர்க்கலாங்க. அப்படியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி பேர்ட்ஸ், வெளியே எல்லாம் விட்டாலும் இது பறக்காதுங்க. ஓ, ஃபேன்சி பேர்ட்ஸ் அப்ப கூண்டுல போட்டே வளர்க்கலாம். சூப்பர் கைஸ், சூப்பர். அப்ப ஒரு கூண்டு வாங்கிக்கீங்க, இங்க ஒரு ஜோடி வாங்கிக்கங்க, அழகா வளர்க்கலாம். அந்த ஒயிட் அண்ட் பிளாக் சொன்ன பாத்தீங்களா? வா, ஆமா, அந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து. வாவ், இது எத்தனை நாள் ஜி? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25-28 டேஸ் இருக்குங்க. 28 நாள் இருக்குங்க. 28 நாளா? 28 நாள்ல எவ்வளவு பெருசா அழகா இருக்கு பாருங்களேன். சோ இது வந்து நீங்க இன்னொரு 20 நாள்ல கொடுத்துருவீங்கல்ல? இங்க பாருங்க கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் குட்டிங்க. 4 நாள் குட்டி. வாவ், சூப்பர். சோ ப்ரோ, இப்ப சில கிளிலாம் பிரீட் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும், லேட் ஆகும், ஆனா புறா ஈஸியா பிரீட் ஆயிருமா? சார், புறா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 40 நாள்ல குடுக்குறாங்க. 40 நாள்ல குடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 மாசம் ஸ்டேஜ்ல முட்டை வைக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியா? ஆமாங்க, 3.5 மாசத்துல முட்டை வச்சிருமா? தீனி நல்லா இருந்துச்சு, நல்லா இது இருந்துச்சு, 3.5 மாசத்துல முட்டை வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அதுக்கு மேல பட்டு கள்ளி கணக்குங்க இது. 10 கள்ளி, 10, 9 கள்ளி, 10 கள்ளி ஆனவங்க முட்டை வச்சிருங்க. சூப்பர் ஜி. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு செட்டப்பா வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ வரைக்கும் ஒரு 3-4 செட்டப் பாத்துட்டோம், அடுத்த ஒரு செட்டப் குள்ள போய் பார்க்க போறோம். ஒரு கூண்டுக்குள்ள அங்க டிஃபரெண்ட் பிரீட் ஆஃப் புறாஸ் வந்து இருக்க போகுது. சோ டன்டடன், இங்க பாருங்க உள்ள போயிட்டாப்ல ப்ரோ, நம்ம உள்ள போக போறோம். கைஸ் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்குல்ல, இன்னைக்கு வந்து நம்ம இந்த புறா பண்ண விசிட் பண்ணி வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் இன்னும் மேல நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். சோ இது என்ன புறா ப்ரோ? ஹெல்மெட்டா? சோ உள்ள போயிடலாம் கைஸ், வாங்க. வாவ், ஹெல்மெட்டுன்னு ஒரு புறா இங்க பாருங்க கைஸ். உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒயிட் கலர்ல இருக்கு, தலையும் பின்னாடி உள்ள ரெக்க மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் கவுத்த மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கு. ஸோ ரொம்ப அழகா இருக்கு இந்த புறா. இங்க பாருங்களேன், இதுவும் தலையாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்க பாருங்க கைஸ், ப்ரோ வந்து கையில பிடிச்சிருக்காரு. இது என்ன புறா ப்ரோ? இது வந்து பேர் வந்து ஹெல்மெட்டுங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் வச்சிருக்கேன், சாண்டில் வச்சிருக்கேங்க. சரி, ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஜோடி, சாண்டில் ஒரு 4 ஜோடி, ஒரு 8 ஜோடி ஹெல்மெட் வச்சிருக்கேன். எல்லாமே ப்ரீடிங் பாருங்க. ஓகே, அதனால வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க, எல்லாமே பேர்டு நல்லா இருக்கு, சுத்தமா இருக்கு, கால் ஃபார்ம்ஸ் எல்லாம் அதிகமா இருக்குங்க. ஓகே, உங்ககிட்ட இருக்கிற பேர்ட் எல்லாம் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு, எப்படி ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றீங்க ஜி? சார், இல்ல சார், நான் வந்து வேக்சின் பண்றதுங்க, ஆர்டிக் கன் வேக்சின் இருக்குதுங்க. ஓகே, ஆர்டிக் எல்லாம் வேக்சின் பண்ணி கிளியரா ஏதாவது மாதிரி வாரத்துல 2 நாள் வந்து கூண்டை கிளீன் பண்ணுவாங்க. ஓகே, கூண்டுக்கு மருந்து அடிக்கிறதுல இருந்து கூண்டு கிளியர் பண்றது எல்லாமே பண்ணி தாங்க வைப்பாங்க. ஓகே ஓகே, சோ நல்ல ஹெல்த்தியான புறா தான் குடுக்குறீங்க. கண்டிப்பா. இந்த புறாவோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது இருக்கா?
சார் இது வந்து பார்த்தா அழகா இருக்கும் சார் தலையில வந்து பாத்தீங்க கொண்ட வரும் ஓகே கொண்ட வராது அது ஒரு பாடு இருக்குங்க ஹெல்மெட்ல கொண்ட வராது இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கனா வந்து தலையில மார்க்கிங்ங்க ஹெல்மெட்ன்றது தலையில மார்க்கிங் வந்து பாத்தீங்களா அந்த என்னங்க வால்ல வந்து பாத்தீங்கனா கலர் வரும் வால்ல ஃபார்ம்ஸ் வரும்ங்க ஓகே இதுவுமே நம்ம கோன்ல போட்டு வளக்கலாம் தாராளமா வளக்கலாம்ங்க இதுல நம்ம கிட்ட ஒரு எட்டு ஜோடி இருக்குங்க ஓகே இதோட சிக்கலாம் என்ன பிரைஸ்ல குடுக்குறீங்க சார் இதோட சிக்க 2500 ரூபாய் குடுறேன் ஓகே ஹெல்மெட் வந்து 2500 ரூபாய் குடுறேன் சிக்கனா 45 நாள்ல குடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா செமி அடல்ட்ன்றது அது வந்து ஒரு 500 ரூபாய் அதிகமா வரும்ங்க ஓகே ஓகே அப்ப ப்ரீடிங் பேர் வந்து உங்ககிட்ட இருந்தா கொடுப்பீங்க கண்டிப்பா தருவோம் சார் ப்ரீடிங் பேர்ல என்ன பிரைஸ் வரும் சார் ப்ரீடிங் பேர் இப்போ ஃபேண்டைல வந்து பாத்தீனா 1500 ரூபாய் குட்டி தரங்க ப்ரீடிங் பேர்ன்றது ஒரு 3 ரூபாய் வரும்ங்க செமி அடல்ட்ன்றது ஒரு 2200 ரூபாய் 2300 ரூபாய் செமி அடல்ட் வரும்ங்க செமி அடல்ட் வந்து 4 கலில இருந்து 6 கலி 7 கலி வரைக்கும் செமி அடல்ட்ங்க அதே மாதிரி பாத்தீனா ப்ரீடிங் பேர்ன்றது ஒரு 3 ரூபாய் 2800 ங்க ஓகே நீங்க சொல்ற எல்லாமே ஜோடி விலை தானா ஜோடி தாங்க பீஸ் கணக்குல ஜோடிங்க ஓகே கைஸ் பாத்தீனா இப்போ நம்ம வந்து இந்தியன் ஃபேண்டைல் புறாக்கள் இந்த இதுக்குள்ள தான் இருக்கு நம்ம போய் பார்க்க போறோம் வாவ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க गाइस சிறகடிச்சு பறக்குது bro இப்போ அந்த இந்தியன் ஃபேண்டைலுமே வந்து ஒரு 3.5 மாசம் 4 மாசத்துல பருவத்துக்கு வந்துரும் ப்ரீடிங் வந்துருங்க ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்துருங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் புறா குடுறேங்க நான் 2 மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் 3 மாசம் வந்து ப்ரீடிங் வந்துருங்க ஓகே ஓகே சூப்பர் गाइस இங்க பாருங்க அழகா வந்து சிக்கு வச்சிருக்கு இது அதோட அம்மாவா பக்கத்துலயே நிக்குது ஆமா இத்தனை புறா இருந்தால அது கண்டுபிடிச்சிருமா கண்டுபிடிச்சிருங்க ஓ வாவ் गाइस எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்களே செம்மயா இருக்கு சோ அம்மாவே வந்து காப்பாத்திடுவாங்க ஆமாங்க எத்தனை நாள் ஃபீடிங் பண்ணு சார் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வரைக்கும் அது தீனி விட்டுரும் ஓகே 30 நாள் வரைக்கும் அது தீனி விட்டுட்டு அது மேல போட்டு அது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இர எடுக்க ஆரம்பிச்சிருங்க இதுவே எடுக்க ஆரம்பிச்சிரும் அம்மா அப்பா ரெண்டுமே ஊட்டுமா ஆமா ரெண்டுமே ஊட்டுறோம் ஓகே அப்படியே வச்சிரலாம் ஓகே गाइस பாத்தீனா உள்ள எல்லாமே பாத்தீனா முட்டைக்காக எல்லாமே வச்சிருக்காங்க ப்ரீடிங் பேர் தான் இவ்வளவு ஃபேண்டைல் புறாக்கள் வந்து நான் எங்கயுமே பார்க்கல சோ அவ்வளவு அழகா இருக்கீங்க பாத்தீங்களா ஓகே சோ bro இப்ப ஃபேண்டைல்ல வந்து எத்தனை பேர் இருக்கு உங்ககிட்ட இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்குங்க 100 பேரா ஆமாங்க ஓ சூப்பர் ஜி என்ன பிரைஸ் குடுக்குறீங்க ஃபேண்டைல் 1500 ரூபாய் ஒரு பீஸ் வந்து 700 ரூபாய் 750 ரூபாய் குடுக்குறாங்க ஓகே ஓகே ஒரு பீஸ் 750 ரூபாய் அண்ட் பாத்தீனா ஒரு ஜோடி வந்து 1500 ரூபாய்க்கு யங்ஸ்டரா குடுக்குறாங்க ஆமாங்க இது பாத்தீனா புறா வந்து அப்ப சீக்கிரமா ப்ரீட் ஆயிருது கிளியலாம் விட கிளியலாம் ரொம்ப லேட் ஆகுங்க 1 வருஷம் மேல ஆகுங்க புறான்றது ஒரு நம்ம கொடுத்த ஒரு 4 மாசம் 3.5 மாசம் ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிருங்க ஓ சோ அதனால தான் நிறைய பேர் புறா பிசினஸ்ல சீக்கிரமா ப்ரீட் ஆகுதுனால ஓகே ஓகே இது சைஸ்மே நல்லா பெருசா இருக்கு ஆமாங்க நம்ம கிட்ட இந்தியன் ஃபேண்டைல் ஒரு பெருசா புடிங்க மாதிரி இல்ல மத்தவங்க கிட்ட இருக்குற மாதிரி இருக்காது ஓ गाइस இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இங்க பாருங்க गाइस எவ்வளவு பெருசா இருக்கு பின்னாடி ஃபேன் மாதிரி அதோட டெய்ல் இருக்குறதால ஃபேன் டெய்ல்னு பேரு வாவ் ஓகே சோ गाइस இப்போ பாத்தீனா நம்ம இன்னொரு கூண்டுக்குள்ள வந்திருக்கோம் இது என்ன ப்ரோ இங்க என்ன இருக்கு இது வந்து ஷார்ட் இன் அவுலுங்க ஷார்ட் இன் அவுலா ஆமா வாவ் சோ गाइस ஷார்ட் இன் அவுல் பார்க்கவே வேற மாதிரி இருக்கு செம்ம அழகா இருக்கு எப்படி ப்ரோ இது சோ இது வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பாத்தீனா ஒரு 1.5 வருஷம் போட போறாங்க ஓகே ஓகே ஒவ்வொரு புறாவும் வேற வேற மாதிரி இருக்கீங்க गाइस இங்க பாருங்களே எல்லாமே ஒரு இடத்துல போயிட்டு கூட்டமா நின்னுக்கிட்டு இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இது பாத்தீனா ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த பேர்ட் இது வரைக்கும் பார்த்த புறாலியே ரெக்கையில பாத்தீங்களா இவ்வளவு கலர்ஸ் இருக்கு அப்படினு அண்ட் ஃபேஸ்மே ரொம்ப கியூட்டா இருக்கு गर्ल्सக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த புறா அண்ட் இத பத்தி வரதே கேப்போம் bro சொல்லுங்க bro இந்த புறாக்கள் பத்தி சோ இது வந்து ஹவுலுங்க ஷார்ட் இன் ஹவுலுங்க ஷார்ட் இன் ஹவுல் அந்த மாதிரி இருக்குறனாலயா ஆமா இப்போ நம்ம ஷார்ட் ஃபேஸ் பாத்தீங்க இல்லீங்களா ஆமா இது வந்து அதுலயே ஷார்ட் ஃபேஸ் இது வந்து ஷார்ட் இன் ஹவுலுங்க ஓகே இது வந்து மார்க்கிங் பீஸ்ங்க பீசஸ் வந்து நல்லா இருக்கு எவ்வளவு விலை இது இது வந்து 1500 ரூபாய்ங்க ஜோடிங்க ஜோடி 1500 ரூபாய் இது சூப்பரா இருக்கு கூண்டலே வளக்கலாம் இல்ல நம்ம இதுல எத்தனை கலர் இருக்கு ஜி சோ இதுல வந்து நம்ம கிட்ட ஒரு 4 விதமான கலர்ஸ் இருக்கு 4 விதம் ஆமா ப்ளூ நல்ல மூவிங்க ப்ளூல இருக்கு ஒரு 5 பேர் வச்சிருக்கேன் அதே மாதிரி மத்த கலர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீனா ஒரு 4 பேர் வச்சிருக்கேன் மொத்தம் இதுல வந்து கிட்டத்தட்ட 10 ஜோடி தாங்க இருக்குங்க எது கேட்டாலும் 1500 ரூபாய் தான் சொல்றீங்க ரொம்ப கம்மியா இருக்கே வேற வெளிய எல்லாம் கம்பேர் பண்ணும் சார் அப்படி கிட சார் என்கிட்ட வந்து பாத்தீனா ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி தான் பரவால சார் என்கிட்ட வந்து 10 ஜோடி 20 ஜோடி அதனால கம்மியா கொடுக்குறீங்க அதனால வந்து எனக்கு மூவிங் ஆனா போதும் சார் மத்தம் எல்லாம் வந்து பாத்தீனா இதே வந்து 1500 ரூபாய் நான் பிச்சா கொடுக்கறனா வந்து 2500 3000 ரூபாய் சொல்லுவாங்க அப்படி அப்படிங்க சார் 1500 ரூபாய் என்கிட்ட ரெகுலரா போனா போதும் गाइस
இது பாத்தீங்கன்னா இருக்கறதுலயே ரொம்ப சீப்பான பிரைஸ்ல இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதனால மறக்காம இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க गाइस. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ மேக்ஸिमम. அதான் வந்து நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இவ்ளோ சீப்பா ஃபேன்சி புராக்கள் எங்கயுமே கிடைக்காது. இங்க பாருங்க गाइस அழகா டைனோசர் முட்டை மாதிரி ரெண்டு முட்டை இருக்கு. சோ எல்லா புறாவுமே இருக்க ப்ரீடிங்ல தான் இருக்கு. முட்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. புறா வந்து இப்ப வாங்கிட்டு போறாங்க. முட்டை வைக்கணும்னா அதுக்கு எப்படி ப்ரீடிங் பாக்ஸ்னா எப்படி செட் பண்ணனும்? சோ ஒரு ஒரு ஆப்பிள் பாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா காஸ்ட் அதிகமா வருங்க. ஓகே. ஒரு ஒரு ஆப்பிள் பாக்ஸ் ₹15 ல இருந்து 20 வராங்க. நாங்க தான் அங்க வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 300 ஆப்பிள் பாக்ஸ். சோ फ्रेंड्स பாத்தீன்னா நம்ம வந்து அவர் செட்டப்ல இன்னொரு சைடு இருக்கு. அங்க வந்துட்டோம். இங்கேயும் பாத்தீன்னா நிறைய கூண்டு. கூண்டுக்குள்ள எல்லாம் ஃபுல்லா புறா அப்படிட்டு இந்த இடமே வந்து ஒரு ஜூ மாதிரி இருக்கு. சோ என்னன்னு நம்ம பார்க்கலாம். வா இங்க பாருங்க எல்லாமே கொஞ்சம் பெரிய கூண்டுங்க. ஓகே. இங்க லைட்டிங் நல்லா இருக்கு. வாவ் गाइस இது பாருங்க எல்லாமே மண்டை மேல ஒரு கொண்டை இருக்கு. செம்ம டிஃபரண்டா இருக்கு. गाइस பாருங்க வேற மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. புரா மண்டையில வந்து கொண்டை மாதிரி. இதோட பேர் என்ன? சார் இது வந்து கன்னியாசிரிங்க. கன்னியாசிரியா? ஆமாங்க. இதோட பேர் வந்து கன்னியாசிரிங்க. இதோட இனம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா முடி ஃபுல்லா இதாவுங்க. ஓகே. அது கன்னியாசிரில வந்து நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. அழகா இருக்கும். ஆமா நல்லா சைஸா இருக்கு நல்லா குவாலிட்டியா இருக்குங்க. என்ன பிரைஸ் இது? இது வந்து 2000ங்க யங்ஸ்ஸ்ங்க ஜோடிங்க. ஜோடி 2000. நல்லா குவாலிட்டியா இருக்குங்க. இதுல என்ன கால்ல இதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? ரிங் இல்ல. நம்மிட்ட வந்து வர பர்ட்ல கொஞ்சம் ரிங் இருக்குங்க. அப்படியே? ஆமா சில பர்ட் நல்ல குவாலிட்டியான பர்ட்ஸ். இதுல வந்து கிட்டத்தட்ட நம்மிட்ட ஒரு 15 ஜோடி இருக்குங்க. ஓகே ஜி சூப்பர். நம்ம ப்ரீடிங்கா அடல்ட்டா? எதுங்க? எல்லாமே செமி அடல்ட். செமி அடல்ட். வாங்க இந்த யங்ஸ்டர்ஸ்ங்க இப்பெல்லாம் செமி அடல்ட் வளத்துறீங்க. ஆமாங்க. சோ गाइस நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு இது. கன்னியாஸ்ரீயா வேற வேணா வாங்கிங்க அவட்ட. ஓகே गाइस நெக்ஸ்ட் வந்து ஒரு செட்டப் குள்ள இப்ப போறோம் நம்ம. வாவ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரவுன் கலரா இருக்கு. என்ன ஜி இது? சார் இது வந்து ஆஸ்திரேலியனுங்க. பர்பனும் சொல்லுவாங்க. ஓகே. இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியனுங்க. ம். அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாண்டல்ங்க. ஓகே. ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஜோடிங்க. சாண்டல்ல ஒரு 15 ஜோடிங்க. மொத்தம் இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு 20 ஜோடி புறா இருக்குங்க. நம்ம கிட்ட நல்ல குவாலிட்டியா இருக்கு. கால் ஃபார்ம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. இதுல வந்து ஒரு 20 ஜோடி புறா இருக்குங்க. இது வந்து ஆஸ்திரேலியனா? ஆமா. என்ன பிரைஸ் இது? இது வந்து 1500 ரூபாய்ங்க. ஆஸ்திரேலியன் ஜோடி வந்து 1500 ரூபாய். குட்டிங்க வந்து 1500 ரூபாய். ஓகே. இதுக்கு என்ன சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க சார்? கம்புக்கு ஒரு பதா சார். எல்லாத்துக்குமே அது மட்டுமே போதும். கம்புக்கு ஒரு பதா. வேற எதுமே தேவையில்ல. இப்போட பொருள் வந்து இந்தியன் பொருள். அப்பنده கம்புக்கு ஒரு பதா. இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குனே. ஆ செம்மயா இருக்கு அழகா. கேஸ் இது பாத்தீனா இன்னொரு ஒரு பெரிய கூண்டு. இங்கயுமே வந்து பாத்தீனா நிறைய ஃபேன்டைல் புறாக்கள் வந்து வச்சிருக்காரு. இது ஃபேன்டைல்ல வந்து டைல் மார்க்குங்க. டைல் மார்க் அப்படினா டைல் மார்க் வால்ல மட்டும் கலர் இருக்குங்க. ஓகே சூப்பர். இது வந்து டைல் மார்க்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு 20 ஜோடி புறா இருக்குங்க. இந்த மாதிரி டைல் மார்க்ல ஒரு நம்ம கிட்ட 20 ஜோடி புறா இருக்குங்க. ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வாலாஜால இருக்கிற மிகப்பெரிய ஃபேன்சி பிஜியன் ஃபார்ம் வந்து பார்த்தோம். வேற லெவலில் இருந்தது கைஸ். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேன்சி பிஜியனும் வச்சிருக்காங்க. ஸோ யாராவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன். பெஸ்ட்டு சீப்பஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஃபேன்சி பிஜியன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை இல்லை வெளியே வேற ஊர்லாம் பெட் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. இவர் இவ்வளோ பெரிய பண்ணை வச்சிருக்கிறனால ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறாரு. ஸோ நம்ம வந்தோம் பார்த்தோம். இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அடிச்சு நொறுக்குங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ யுவர் பாய் சாம் ஜோஷ்வா சைனிங் ஆஃப். பாய்.